ரோமர் எட்டு பதினாலு மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியனாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் ஒரு மனிதன் மறுபறப்படையும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருதயம் மாற்றப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் வாசம் முடியான ஸ்தலமாக அவனுடைய இருதயம் உருவாக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அவனை வழிநடத்துகிறார் செயல்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் விதமான இந்த ஒரு வாழ்க்கையில் தேவனுடைய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது விதமாக வழிநடத்தப்படுகிற சிலாக்கியம் என்ன தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானது செய்யும்படியாக எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம் அவருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து வாழுவோம் அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினை செய்வது நிமித்தமாக நாம் தோல்வி அடைகிறோம் அநேக வேளைகளில் தேவன் செயல்பட கூடாதபடிக்கு நம்முடைய சொந்த மாம்ச சிந்தையே நமக்கு எதிரடையாய் செயல்படுகிறது அக்க முந்தைய வசனத்தில் மாம்சத்தின்படி பழைத்தால் சாபீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் நாம் மாம்சத்துக்கு பணி செய்யும்படியாக கடன்பட்டவர்கள் அல்ல பிரசுத்த ஆவியானவர் நம்மில் ஜீவனையும் புதிதான இருதயத்தை தந்து நம்மில் வாசம் பண்ணும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வழிநடத்த நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர் சத்தியத்தின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார் நம்மை வழிநடத்துகிறார் விதமான வழிநடத்தலுக்கு நாம் செவி கொடுத்து வாழுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தொடர்ச்சியாக நமக்குள் காணப்பட வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பயிற்சி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அடியிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர் தம்முடைய வார்த்தையின்படி வழிநடத்துகிறவர் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற அருமையான வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கும் பொழுது நாம் ஏன் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக நம்முடைய சாபத்துக்கு மறுபடியும் உட்படுகிறவர்களாக மாற வேண்டும் அவசியமில்லை கத்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் போதுமானது நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது என்ன ஒரு இஸ்லாக்கியமான ஆசிர்வாதம் கத்தர் நம்மை அவதமாக வழிநடத்துவாராக நன்றி